இதைத்தான் எல்லா ஞானிகளுமே சொல்ல வராங்க. இதுவரை வந்த ஞானிகள் அனைவருமே இதை சொல்வதற்காகத்தான் அவங்களுடைய தத்துவங்கள் கோட்பாடுகள் எல்லாமே இதைத்தான் இருக்குது. ஆனால் நம்ம அது எங்கே புரிய தவற விட்டுட்டோம் அப்படிங்கிறத தான் ஐயா கரெக்டாக கேட்ச் பண்ணி மிக தெல்ல தெளிவாக இதுக்கு மேலே தெளிவு எளிமைப்படுத்த முடியாதுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. 2008 ஐயாவை சந்தித்தேன் நான். நாங்கள் அது உருளும் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வயது 50. நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேதாத்ரி மகரிஷினுடைய இதில் இணைஞ்சு எல்லா தியான பயிற்சிகள் உடற்பயிற்சி எல்லாம் கற்றுக்கிட்டு, ஏன்னா அப்பா வந்து அதில் பேராசிரியராக இருக்காங்க, அதனால் நாங்கள் கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் மகரிஷியை பார்க்கணும், மகரிஷியை சந்திக்கணும், அவர்கிட்ட தீட்சை வாங்கணும்னு ரொம்ப ஆவலாக இருந்து, சரி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தான் வந்து எனக்கு வந்து துரியம் தீட்சை கொடுத்தாங்க. பார்வையால் கொடுக்கக்கூடிய ஒரு தீட்சை, அது துரியம் தீட்சை கொடுத்து அதுக்கப்புறம் துரியாதீதம் கொடுத்து பிரம்மஞான பயிற்சி அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஆசிரியர் பயிற்சி வேதாத்ரி மகரிஷியுடைய வகுப்பில் தான் கலந்துக்கிட்டு அவருடைய மேற்பார்வையில் தான் அந்த பயிற்சி கொடுத்தாங்க. அடுத்தது துணை பேராசிரியர், அப்படி பேராசிரியர் வரலும் அந்த பயிற்சியெலாம் எடுத்துட்டு தேடுதல் மட்டும் முடியல. அப்படி அந்த தேடுதலினுடைய தொடர்ச்சி போயிட்டே இருக்கும்போது தான் பகவத்தையா அவர்கள் வந்து நான் 2008 சந்தித்தேன். என்னுடைய நண்பர் ஹோமியோபதி டாக்டர் கைலாசம் அவர்கள் வந்து சேலத்தில் இருந்தார். அவர் சொந்த ஊர் மதுரை, சேலத்தில் வந்து இருந்தார். அவர் தான் குடும்ப டாக்டர்னு வச்சுக்கலாம்னு வச்சிங்களேன். ஏன்னா நம்ம வந்து அப்புறந்து அலோபதிலாம் போகிறதே கிடையாது, ஹோமியோபதி தான் பார்ப்போம். அப்போ அவர் என்ன பண்ணார், நீங்கள்லாம் எதுவும் ஆன்மீக அது சுற்றிட்டு இருக்கிறீங்கள, ஒருத்தர் வராரு அவர் வந்து ஞானிங்கிற அளவுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க, அப்படி புக்கு ஒன்று இருக்குது நீங்கள் படித்து பாருங்க, என்ற ஒரு புக்கை கொடுத்தாரு. அந்த புக்கு வேறு ஒன்றும் இல்லை, டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிற நூல். அந்த நூல் கொடுத்தோடனே அதை சரி வாங்கிட்டு இங்கிலீஷ் புக்குன்னொடனே என்ன பண்ணிட்டேன், புரட்டி பார்த்துட்டு இது படித்தா அவங்க புரியாதுன்ட்டு ஓரமாக வச்சுட்டேன். ஒரு வாரம் கழித்து கூப்பிட்றாரு, படிச்சிங்களான்னு. படிக்கலன்னு சொன்னால் தப்பாக எடுத்துக்குவாருன்னு நினச்சிட்டு பாதி படிச்சுட்டேன், மீதி படிக்கணும் அப்படிங்கிறேன். அவர் அப்படியா, அப்போ மீதியும் முடிச்சுடுவாங்க, அவர் நாளைக்கு வராரு, நீங்கள் வந்து அவர் மீட் பண்ணுங்கிறார். இதனால் ரொம்ப போச்சு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலனே சொல்லியிருக்கலாமோ அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு, ஒரு சனிக்கிழமை நாள் நாங்கள் வந்து ஃபேப்ரிக் மேனுஃபேக்சர் இந்த துணி இருந்து பார்த்திங்களா, இது எங்களுடைய தயாரிப்பு. எங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரி வந்து சீலநாயக்கம்பட்டி பைபாஸில் எங்களுக்கு ஃபேக்ட்ரி இருக்குது, துணி தயாரிக்கிற தொழில் டெக்ஸ்டைல்ஸில் இருக்கிறோம். சனிக்கிழமை நாள் எவ்வளோ பிஸிங்கிறது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த வேஜஸ் தரணும், ஆளுங்கள்லாம் நிறையா வருவாங்க, என்ன சாக்கு சொல்லி சமாளிக்கலான்னு பார்க்குறேன் அவர்கிட்ட, டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணுறேன். ஏன்னா டாக்டர் வர போய்ட்டு அடுத்து வைத்தியத்துக்கு போகணும்ல, அவர்கிட்ட நம்ம அடுத்து போகும்போது ஏன் வரலாம் பாரு கோச்சுக்குவார் அப்படின்னு ஃபோன் பண்ணி, சார் இன்றைக்கெல்லாம் சனிக்கிழமையாக இருக்குது பேமெண்ட்டு, என்னால் வரது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறேன். அவர் லஞ்ச் எப்படி நீங்கள் சாப்பிட்டு தான் போய் தானே ஆகணும்னார். ஆமாம், இங்கே வாங்க லஞ்ச் ரெடியாக இருக்குது, லஞ்சை சாப்பிட்டு அவர் பார்த்துட்டு போங்கிறார். சரிங்க சார், வேறு வழியே இல்லையா இருக்குது, போய் தான் ஆகணும் மாட்டேன்னு சொல்லிட்டு சரிங்க சார் அப்படிங்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் என்ன, இப்போ யோசிக்கிறேன், அப்படி நான் இவரை நழுவை விட்டுருந்தேன்னா, சந்திக்காமல் விட்டிருந்தால் இப்படி ஒரு மனத்தெளிவு இப்படி ஒரு ஞானம் கிடச்சிருக்குமாங்கிறது வாய்ப்பே இல்லை. நான் விலகி போனாலும் இயற்கை ஏதோ ரூபத்தில் டாக்டர் கைலாசம் சார் ரூபத்திலையாவது என்னை வந்து கம்பல் பண்ணி கூப்பிடுது. நான் அது இப்போ நினச்சேன்னா இது வந்து என்ன வார்த்தையில் சொல்கிறதுனே தெரியல. நான் இப்போ இருக்கிற மனநிலைக்கும் அப்போ இருந்தது யாரா அது போகிறது, நாம் ஏற்கனவே நல்லா தியானம் பண்ணிட்டு தான் இருக்கோம், இங்கே எதுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவனை விலகி விலகி போனாலும் கட்டி இழுத்து கூட்டு வந்துருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு இயற்கையை வழங்கினதுனால அன்றைக்கு மத்தியானம் போயிட்டேன். நான் மட்டும் தான் போனேன், அப்போ வந்து சரவணன் கூட வரல. நான் போயிட்டு அவரை பார்க்குறேன், என் ஐயா வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட், ஒரு அட்வொகேட் இருந்தால் எப்படி இருப்பாங்க, அது மாதிரி தாடியும் வேறு இல்லை. நம்மளாம் சில வெளி அடையாளங்கள் தேவைப்படுது இல்லை, ஒருத்தங்களை ஒத்துக்கிறதுக்கு வெளி அடையாளங்கள் நிறையா தேவைப்படுது. இவரா சரி பரவாயில்ல உட்காந்துருக்கார் அவன்ட்டு பேசிகிட்டு இருக்கேன். சரி அவர் ஐயா டாக் கொடுக்குறாரு. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 15-18 பேர் தான் இருந்திருப்போம் அந்த இடத்துல ஹாலில். ஐயா வராரு, உட்காந்துருக்காரு. நம்முடைய மனம் நம் கட்டுப்பாட்டில் இல்லை, நம்ம வரக்கூடிய எண்ணங்கள் தாமாக வருகிறது, தாமாக மறைகிறது, நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. அப்படியா ஐயா, சரி. இதை தான் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லிட்டுருக்காரு. நமக்கு இவருக்கு இவ்வளோதான் தெரியும் போல், ஏன்னா நம்ம
ஆன்மீகம்னு போனாவே ஆன்மா, பிரபஞ்சம், இறைநிலை, பேரானந்தம் இதெல்லாம் சொன்னால் தான் நம்ம நினைப்போம், மெய் மறந்து கவனிக்கிறப்பான்னு உட்காந்துட்டு அப்படி இது பண்ணிகிட்ருப்போம். ஏன்னா அந்த மாதிரி ரூப் நான் கலந்துருக்கிறேன். நான் வந்து விவேகானந்தா கேந்திராலயத்தில் ராதாகிருஷ்ணன் ஒரு பேராசிரியர், அவருடைய வகுப்பில் தியான வகுப்பில் கலந்துருக்கிறேன். நாங்கள் அவரை வச்சு எற்காட்டில் ஒரு பெரிய முகாம் நடத்தியிருக்கிறோம். இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஐயாவுடைய எளிமையான ஸ்பீச் எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா ஈர்ப்பையே கொடுக்கல. சரி, ஐயாவுக்கு இவ்வளோ தான் தெரிய மாட்டிருக்கு, சரி இந்த புக்கையும் நம்ம சரியாக படிக்கலை சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், சப்பாத்தி ரொம்ப சூப்பர், தக்காளி சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். இப்போயாவது என்னை இயற்கை விட்டுச்சா? விடல. சனிக்கிழமை வந்தாச்சு, ஞாயிற்றுக்கிழமை லீவு. அது ஒரு புரட்டாசி மாதம், பக்கத்தில் ஒரு நாமமலை. நாங்களாம் ஃபேமிலியாக வந்து ட்ரெக்கிங் போகலான்ட்டு மேலே போயிட்டுருக்கோம். அப்போ ஃபோன், டாக்டர் கைலாசம். இவரேடா மறுபடியும் கூப்பிட்றாரு சார், சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறேன். இன்றைக்கி சண்டே தானே? ஆமாம் சார், ஆனால் நாங்கள் நல்லா ட்ரெக்கிங் போயிட்டுருக்குறோம், நான் ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோம். சரி சரி, இப்போ பரவாயில்ல போயிட்டுருங்க, கீழே வருவீங்கள்ல? வந்துடுவேன் வந்துடுவேன் சார். ஏற்காடு ஐயாவை கூப்பிட்டு போகிறோம், நீங்கள் வந்துடுங்க சார். இல்லை சார், சண்டேவாக இருக்குது, சண்டே தான், நாங்கள் ஏற்பாடு ஏற்காடு கிளம்பிட்டோம், நீங்கள் தனியாக ஒரு காரில் கூட வந்துடுங்க அப்படின்ட்டார். சரிங்க சார், வந்துடுறேன் சார் நினச்சிட்டு யாரை துணை கூப்பிடலாம்? சரவணனும் ஃபேமிலியோட என் கூட வந்துட்டுருக்கு. அப்படி சரவணா, டாக்டர் விட மாட்டேங்கிறாரு, கூப்பிட்றாரு, நீ வரையாடா போகலாம். சரி வரேன், வர மாப்பிள்ள அப்படின்னா. என்னென்னா நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ஆறாம் வகுப்புலேருந்து ஒன்றா படிச்சுட்ருக்குறோம். அப்போ என்னென்னா சரவணன் வந்து என்னை மாப்பிள்ளான்னு கூப்பிட்றது, நான் வந்து வாடா போட பேசுகிற மாதிரி, வாடா போகலாம், சரி போகலான்ட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறோம், ஏற்காடு கிளம்புறோம். இது நம்ம எத்தனை இதை பார்த்துட்டோம், இவர் ஏதோ சொல்கிறாரு சொன்னால் எனக்கு புரியல, சரி ஏதோ டாக்டர் கூப்பிட்டாரு அப்படின்ட்டு ஏற்காடு போகிறோம். அங்கே போனால் ஒரு பார்க், பார்க்கில் ஐயா உட்காந்துருக்காரு, ஒரு அஞ்சாறு பேர் இதே மாதிரி உட்காந்துட்ருக்காங்க, நாமளும் உட்காந்து கேட்டுட்ருக்கோம். அப்போ ஐயாவுடைய ஸ்பீச் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது எனக்கு. அது என்னென்னா எனக்கு ஈர்ப்பு இருக்குதோ இல்லையோ கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டாப்பிக்காக இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா மௌனத்தை பற்றி பேசுகிறாரு. மௌனம் என்னன்னா என்னன்னு சொல்கிறாருன்னா நமக்கு வரக்கூடிய தாட்டை, வர தாட்டை கட்டி போடக்கூடாது, போன தாட்டை தேடக்கூடாதுங்கிறாரு. சொல்கிற வார்த்தை பாருங்கள், நம்ம எத்தனையோ தாட்டு வருது, வந்த தாட்டை கட்டி போடாத, போன தாட்டை தேடாத, அதுதான் மௌனம் அப்படிங்கிறார். ஒரு வித்தியாசமாக இருக்கேன். இன்னொன்று சொல்கிறார், கிராமத்துலலாம் சாதாரணமாகவே சொல்லுவாங்க, வந்த மாட்டை கட்டாத, போன மாட்டை தேடாதம்பாங்க, அதுதான் இது. மனசு அப்படி வந்து நீ வச்சுக்கிட்டா இது பேர் தான் மௌனம்ங்கிறாரு. நான் என்ன பொறுத்தவரைக்கும் மௌனம்னா வாய் மூடி பேசாமல் இருக்கிறது தான் மௌனம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வாய் மூடி பேசாமல் இருந்தால் அது ஊமை, உள்ளம் பேசாமல் இருந்தால் தான் மௌனம். அப்படின்னா என்னென்னா மனசில் என்ன வேணால் வரலாம், என்ன வேணால் போகலாம், மனசுக்கிட்ட நாம் பேசாமல் இருக்கணும், அதுதான் மௌனம்னு அழகாக சொன்னார். பாருங்கள், ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comஇல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.